கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குளிர்பானத்தில் எரிமருந்தை கலந்து குடித்து இரு பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மல்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி என்ற பெண் குடும்ப தகராறு காரணமாக தனது மகள் மதியழகி மற்றும் மகன் சஞ்சயுடன் குளிர்பானத்தில் எலிமருந்தை கலந்து குடித்து தற்கொலைக்க முயன்றார். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சஞ்சய் மதியழகி ஆகிய இருவரையும் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பாரதியை மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். ஆனால் பாரதியின் மகளும் மகனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பாரதிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிவகங்கையை நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்ணன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த 5 மேற்பட்டோரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை அருகே வீட்டின் முன்பு தேங்கிய கழிவுநீரை அகற்ற 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சி 56 வார்டை சேர்ந்த கணேசன் என்பவரது வீட்டின் முன்பு நீண்ட நாட்களாக கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனை அகற்ற வேண்டும் என மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் மாநகராட்சி அலுவலகத்தில் பணிபுரிந்த உதவி பொறியாளர் விஜயகுமார் கழிவுநீரை அகற்ற 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கணேசன் புகார் அளித்த நிலையில் அதிகாரிகள் உதவி பொறியாளரை கைது செய்தனர். கோவை அருகே சாலையில் இருந்த தடுப்பு சுவற்றில் அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வஉசி பூங்கா அருகே மத்திய சிறைச்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் மோதியது. இந்த விபத்தில் 50 மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்த நிலையில் அதனை வாங்க கூட்டம் கூடியதால் மீன்கள் விலை உயர்ந்தது. தூத்துக்குடி கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடிக்க சென்றதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் வரத்து குறைவாகவே காணப்பட்டது. எனினும் அசைவு பிரியர்கள் துறைமுகத்தில் குவிய தொடங்கியதால் மீன்களின் விலை உயர்ந்து விற்பனையானது. சீலா மீன் 1 கிலோ 1,200 ரூபாய் வரையும் நெத்திலி 1 கூடை 2,500 ரூபாய் வரையும் விற்பனையானது. மற்ற மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டதால் நாட்டுப்படகு மீனவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன் விலை எப்படி போகுதுன்னா, நெத்திலி வட்டா 2,500 போகுது, சாலை 2,500 போகுது, சீலா 1,200 ரூபா, இளமீன் 400, 500, 550 வரை போகுது, ஊளி 400, 500 ரூபாக்குள்ள போகுது, பாறை 500 போகுது. அதனால திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு. தென்காசி அருகே திமுக பொதுக்கூட்டத்தில் லியோனி பேசிக் கொண்டிருந்த போது பெண்கள் எரிச்சல் அடைந்து எழுந்து சென்றனர். சங்கரன்கோவில் வடக்கு ரத வீதியில் திமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றுவதற்காக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் லியோனி பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மகளிர் உரிமை தொகை பற்றி பேசும்போது பணம் கிடைக்காத பெண்கள் எரிச்சல் அடைந்து அங்கிருந்து கிளம்பி சென்றதால் சேர்கள் காலியாக காணப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் தங்க நகையை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூக்கெள்ளனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் அரபு நாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது மனைவி நிர்மலா தனது 2 வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் நிர்மலா வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து அவர் அணிந்திருந்த தங்க நகையை பறித்து சென்றார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருகிலுள்ள ஆறுமுகம் என்பவரது வீட்டிலும் மர்ம நபர் ஒருவர் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. விழுப்புரம் அருகே முன்னால் சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் லாரி கவிழ்ந்து விபத்தானது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து 31,000 லிட்டர் சல்பூரிக் ஆசிடை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் அருகே லாரியின் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இதனால் லாரி ஓட்டுநர் சட்டென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் லாரி சாலையிலேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சல்பூரிக் ஆசிட் லீக் ஆனதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் ஆசிடை அங்கிருந்து வயல்வெளியில் திறந்துவிட்டு பெரும் விபத்தை தவிர்த்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 1,500 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர்.
கல்வராயன் மலைப்பகுதியில் தடிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தும்பராம்பட்டு கிழக்கு ஓடை அருகே 3 பிளாஸ்டிக் பேரல்களில் 1500 லிட்டர் கள்ளச்சாராய உருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக போலீசார் இதனை சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி உழவர் சந்தையில் 43 டன் காய்கறிகள் 1,66,000 ரூபாய்க்கு விற்பனையாகின. உழவர் சந்தையில் இன்று புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமானோர் உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்க வந்திருந்தனர். சென்ற ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு காய்கறிகளின் விலை குறைந்து விற்பனையானது. உழவர் சந்தைக்கு 43,890 கிலோ காய்கறிகள் விற்பனைக்கு வந்தன. 8,779 நுகர்வோர் வருகை தந்து 1,66,475 ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானது. ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களை நுழைவாயிலில் விட்டு செல்வதால் உழவர் சந்தைக்கு உள்ளே செல்ல முடியாமல் முதியவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். நெல்லையில் காவிரி நீரை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி நதிநீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசையும் உரிமையை தர மறுக்கும் மத்திய அரசையும் கண்டித்து பாளையக்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் சத்யா தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதலமைச்சரை கண்டித்தும் பிரதமர் மற்றும் கர்நாடக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கின்ற மத்திய அரசையும் அதற்கு இன்றும் மௌனமாக இன்றளவும் இந்த நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட அரசு திமுக அரசையும் கண்டித்து கர்நாடக அரசையும் கண்டித்து மிக பெரும் ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் 40 மாவட்டங்களும் ஒரே நேரத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தில் பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதே போலதான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ரெண்டுமே திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி நாட்டோட முதுகெலும்பு சொல்லக்கூடிய இந்த விவசாயத்திற்கான தண்ணீரை பெற்றுத்தர இவர்கள் யாரும் முயற்சி செய்வதே இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் பெண்ணிடம் நகையை பறிக்க முயன்ற இருவர் கொழுமம் பகுதியில் போலீசாரிடம் பிடிபட்டனர். பழனி அருகே நெய்க்காரப்பட்டி ஆர்ஆர்மல் பகுதியில் சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செயினை பறிக்க முயன்றுள்ளனர். பொதுமக்கள் துரத்தி சென்றதால் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றபோது திண்டுக்கல் மாவட்ட எல்லையான கொழுமம் பகுதியில் குமரலிங்கம் போலீசாரிடம் பிடிபட்டனர். விசாரணையில் இருவரும் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த உமர் முக்தார் ஃபாரூக் நியாஸ்தீன் என்று தெரியவந்தது. அவர்களை பழனி தாலுகா போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திடீர் நெஞ்சுவலியால் துடித்த லாரி ஓட்டுநரை போலீஸ்காரர் காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் சென்னை மேடவாக்கத்தில் இருந்து எண்ணெய் லோடு ஏற்றிக்கொண்டு ஓசூர் அருகே உள்ள ஊத்தங்கரைக்கு சென்று கொண்டிருந்தார். திண்டிவனம் அருகே சென்று கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதால் லாரியை தாறுமாறாக ஒட்டி சென்றுள்ளார். அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ரோஷனை போலீசார் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது சங்கர் நெஞ்சுவலியால் துடித்துக் கொண்டிருந்ததை பார்த்து தனிப்பிரிவு காவலர் பிரபாகரன் ஓட்டுநரை தனது இருசக்கர வாகனத்தில் துரிதமாக அழைத்து சென்று திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவலர் பிரபாகரனின் செயலை காவல் அதிகாரிகளும் சக போலீசாரும் பாராட்டினர். செங்கல்பட்டு அருகே நிஹால் ஆம்பூர் உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 13 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. மாமல்லபுரத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், கோகுல் ராஜ், பிரவீன் குமார் உள்ளிட்ட 13 பேர் நிஹால் ஆம்பூர் பிரியாணி கடையில் நேற்று மதியம் பிரியாணி சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே இவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த கடை மீது கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று ஒரு புகார் எழுந்ததாகவும் ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை அருகே பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவரிடம் 22 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சோழம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பனந்தாள் சென்று தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பேருந்தின் கூட்ட நெரிசலில் சத்யா கைப்பையில் வைத்திருந்த 22 சவரன் தங்க நகையை மர்மநபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து சத்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த துர்கா என்ற பெண் நகையை திருடி சென்றது தெரியவந்திருக்கிறது.
வைகை கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலின் கால அட்டவணை நாளை முதல் மாற்றம் செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் இயக்கப்படும் ரயில்களின் மின்சார என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளதால் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி மதுரை சென்னை எழும்பூர் வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து காலை 7:10 பதிலாக காலை 6:40 30 முன்னதாக புறப்படும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு 9:15 பதிலாக 9:30 வந்து சேரும். இதேபோல் மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து காலை 7:25 பதிலாக காலை 7:25 முன்னதாக புறப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த கால அட்டவணை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலின் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பெருவுடையாரை தரிசனம் செய்தனர். தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கி வரும் தஞ்சை பெரிய கோவிலில் காண ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறையை அடுத்து பெரிய கோவில் அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஏரியில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி கிராமத்தில் உள்ள ஏரியில் அனுமதியின்றி சிலர் மண் அள்ளுவதாக கூறப்படுகிறது. ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டி ஏரியில் மண் அள்ளுவதால் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி விவசாய நிலத்திற்கு தண்ணீரை எடுத்து செல்ல முடியாமல் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்தனா்.